வணக்கம் தோழர்களே, சென்ற காணொலிகளில் சங்ககிரி நகரோட வரலாறு, சங்ககிரி மலைக்கோட்டையின் சிறப்பம்சம், நீர்நிலைகளின் கட்டமைப்பு மற்றும் சங்ககிரி மக்களின் அறிவு களஞ்சியமான அரசு மேல்நிலைப் பள்ளியை பற்றி பார்த்தோம். அந்த காணொலியோட முகவரி கீழே காணொலி விளக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களோட ஊக்குவிப்பும் பேராதரவும் வலைவழி வானரம் பக்கத்துக்கு கண்டிப்பாக தேவை. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க மணியையும் அடிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம பக்கத்தில் வரும் காணொலிகளை உடனுக்குடனே பார்க்க முடியும். தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நண்பர்களோடு எங்கேயாச்சும் வெளியே போகலாம்னு நாங்கள் தேர்வு செஞ்ச இடம்தான் ராயல் ஃபுட்ஸ் மண் சட்டி உணவகம். சங்ககிரியிலிருந்து சேலம் போகிற வழியில் வைகுந்தம் சுங்கசாவடியை தாண்டினதும் இடதுபுறத்தில் குளிர்சாதன வசதியோட ஒரு உணவகமும், வலதுபுறத்தில் நிறைய மரங்கள் நிறைஞ்சு இயற்கையான சூழலில் இவங்களோட இன்னொரு உணவகமும் இருக்குது. காலையில் இட்லி தோசை மற்றும் குடல் கறியும், மதியம் மற்றும் இரவு வேளையில் நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி மற்றும் முயல்கறி வறுவலும் இங்கே கிடைக்கும். இந்த உணவகத்தோட சிறப்பு இங்கே கிடைக்கிற நாட்டுக்கோழி தான். இந்த உணவகத்தை சுற்றிலும் நாட்டுக்கோழிகளும் வாத்துகளும் சுற்றித் திரிகிறத நீங்க பார்க்கலாம். இங்கதான் நாம உட்காந்து சாப்பிட போறோம். நம்ம உணவு தயாராகும், சமையல் அறைய பார்க்கலாம் வாங்க. பாரம்பரிய முறைப்படி விறகடுப்புக்கு மேலே மண் சட்டியில் உணவு தயாராகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ரசாயன மசாலா பொருட்களையும் இங்கே பயன்படுத்துறது கிடையாது. உணவு தயார் பண்ணுறதுக்கு வரமிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது தான் பயன்படுத்துகிறாங்க. நம்ம மதிய உணவுக்கு நாட்டுக்கோழி வறுவல் தான் தயார் பண்ண சொல்லியிருக்கோம். மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதில் சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் வெந்துட்டு இருக்கு. வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இஞ்சி பூண்டை விழுத சேர்த்து நல்லா வேக வைக்க வேண்டியதுதான். நம்ம சேர்த்த எல்லாமே வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்து மண் சட்டியில் நல்லா வறுக்க வேண்டியதுதான். இன்னொரு அடுப்பில் நாட்டுக்கோழி குழம்பும் தக்காளி ரசமும் தயாராகிட்டு இருக்கு. இங்கே எனக்கு பிடிச்சதே இந்த நாட்டுக்கோழி சூப்பு தான். நம்ம உணவு வரத்துக்கு முன்னாடியே மிளகு பொடியும் நாட்டுக்கோழி சூப்பும் நம்மளுடைய மேசைக்கு வந்துடும். நாட்டுக்கோழி வறுவல் அடுப்பில் இருந்து மண் சட்டியோட நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோழி வறுவலோட நமக்கு தேவையான அளவு சாப்பாடு, குழம்பு, ரசம், தயிர்னு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஒரு பெரிய தலவாழை இலையில் சாதத்தை போட்டு அதில் ஒரு குழியையும் வெட்டியாச்சு. மண் சட்டியில் செஞ்ச கோழி வறுவலை போட்டு நம்ம வெட்டி வச்ச குழியில் குழம்பு ஊற்றி நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட வேண்டியது தான். வரமிளகா, சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு தயிரும் ரசமும் கூட ரொம்ப அருமையாக இருந்தது. மொத்தத்தில் நம்ம வீட்டில் சாப்பிட்ற கறி விருந்து மாதிரி எல்லா உணவுமே ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் 4 பேருக்கு 1.5 கிலோ கோழியை தயார் பண்ண சொல்லியிருந்தோம். எங்களுக்கு மொத்தமாக ஆன செலவு 1600 ரூபாய். இந்த உணவகத்தோட கூகுள் வரைபட குறிப்பு மற்றும் தொலைபேசி எண் கீழே காணொலி விளக்கத்தில் கொடுத்துருக்கேன். முன்பதிவு பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உணவு அங்கே தயாராக இருக்கும். இல்லைனா கொஞ்ச நேரம் காத்திருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் இங்கே வந்து உணவு அருந்திட்டு உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.